பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்பில் இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய வேதத்தை ஆண்டவரே கற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு தந்திரு. அந்த கிருபைக்கு ஆயுமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத பாட எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க கற்றுத்தாங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்ம இது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 36 நேராக தான் நம்ம கடந்து போகும். 36 நம்ம பார்க்க போகிறோம். இந்த 36 39 வரைக்கும் ஒரு சரித்திர சம்பவம் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்க முடியும். நமக்கு ஏற்கனவே தெரிந்த அந்த எசேக்கியா ராஜாவுடைய அந்த சரித்திர சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். இது நம்ம இதே சம்பவத்தை 2 18:16 20:21 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தால், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 36-39 வரை உள்ள அதிகாரங்களில் சொல்லப்பட்டுள்ள அதே சம்பவம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 2 32 இதே சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளதை நம்ம பார்க்க முடியும். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம தியானித்து பார்க்கும்போது, இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? நம்ம ஏற்கனவே இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து அதிகமாக கற்றுக்கொண்டிருப்போம். இருந்தும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதல் மாதத்திலேயே இந்த எசேக்கிய ராஜா என்ன செய்கிறார்? ஆலயத்தின் கதவுகளை திறந்ததை பழுது பார்க்கிறார். என்றால் நமக்கு தெரியும், அதற்கு முன்னால் ஆட்சி செய்த எல்லா ராஜாக்களும் கொடூரமாக ஆட்சி செய்தாங்க. துணிந்து பலிபீடத்தில் விக்கிரகங்களுக்கு பலியிட்டாங்க. விக்கிரக ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதும் விக்கிரகங்களுக்கு பலிபீடங்கள் கட்டப்பட்டு ஜனங்கள் விக்கிரகங்களை சேவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த எசேக்கியா ராஜா வந்த ஆட்சியில் வராரு. முதலாம் வருஷத்தில் முதலாம் மாதத்திலே அவர் செய்த காரியம், அந்த ஒரு எருசலேம் தேவாலயத்தை என்ன செய்கிறார்? திறந்து அதை என்ன செய்கிறார்? பழுது பார்க்கிற சம்பவத்தை பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம 29 வாசித்து பார்க்க முடியும். அடுத்து என்ன செய்கிறார் அவர்? 29:25 சொல்லுகிறது, கர்த்தரால் அவருடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லப்பட்ட கற்பனைகளின்படி எல்லாம் செய்தார். தாவீது எப்படி செய்தாரோ அப்படிப்பட்ட காரியங்களை, தாவீது என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை தேடி பார்த்து, தீர்க்க தரிசிகள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் என்னது எப்படி அத இடத்துல அந்த வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தரால் அவருடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்ல கற்பனைகளின்படி எல்லாம் செய்தான். அவர் தீர்க்கதரிசிகள் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தான் இந்த எசேக்கியா ராஜா. அடுத்ததாக என்ன செய்கிறார்? பஸ்காவை ஆசரித்தார். வெகு நாளாய் அவர்கள் அதை என்ன செய்யலாம், ஆசரிக்கிறார். சாலமோன் முதற்கொண்டு வந்த எந்த ராஜாக்கள் காலத்திலும் என்ன செய்யலாம், பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. அந்த பஸ்காவை என்ன செய்கிறார் இந்த எசேக்கியா ராஜாவாக வந்த அது நாட்களில் ஆசரிக்கிறார். எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று. பஸ்கா ஆசரித்து விட்டு ஜனங்கள் போய் என்ன செய்கிறாங்க, யூதா பென்யமின் தேசங்களில் இருக்கிற எல்லா சிலைகளையும் எல்லா பலிபீடங்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் என்ன செய்கிறாங்க, தகர்த்து போட்டு விட்டு திரும்ப என்னது, அதை மட்டும் இல்லாமல் எப்ராஹிமிலையும் மனாசேயிலும் கூட இருந்த எல்லா விக்கிரகங்களையும் அழித்து போகிறாங்க. இதெல்லாம் செய்ய காரணம் என்ன? எசேக்கியா ஏன் இதெல்லாம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 29:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படி அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய உக்கிர கோபம் தேசத்துல காணப்படுகிறது. நம்ம பார்த்தோம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல எருசலேமுக்கு விரோதமான நியாய தீர்ப்புகள் அநேக ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லிக் கொண்டே வந்தார். ஏனென்றால் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆண்டவரை தொழுது சேவிக்க வேண்டிய ஜனங்கள் விக்கிரகங்களை தொழுது விக்கிரகங்களுக்கு பலிபிட்டு விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டு விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உக்கிர கோபத்தை நான் என்ன செய்யப்பேன்,
கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படி அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதில் நிர்ணயித்து கொண்டேன். அவரோட ஒரு உடன்படிக்கையை பண்ண நான் என் மனதில் நிர்ணயித்து கொண்டேன். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நான் ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்க்கிறேன். என் கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளின்படியும் செய்வேன். அவர் அன்றைக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி பஸ்காவை ஆசரிப்பேன். எல்லா தோப்பு விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு அகற்றி போடுவேன் என்கிற ஒரு திட்டத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு, ஒரு உடன்படிக்கையோடு என்ன செய்கிறார், இந்த ஏசேக்கியா தீர்க்கதரிசி ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவங்களை தான் 36, 37, 38, 39 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த 36 அதிகாரத்திலையும் 37 அதிகாரத்திலையும் அசீரியர்கள் யூதாவுக்கு விரோதமாக, அதாவது தெற்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த அசீரியர்கள்னால ஒசேயா ராஜாவின் காலத்தில் வடக்கு ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற சமாரியாவை தலைநகரமாய் வைத்து ஆட்சி செய்த அந்த ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது, சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டது. இப்போ இந்த அசீரியர்கள் எங்கே வராங்க, எசேக்கியா ராஜாவின் காலத்தில் எருசலேமுக்கு விரோதமாய் படையெடுத்து வர்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எகிப்தை என்ன செய்தாங்க, இந்த யூத ஜனங்கள் எகிப்தை நாடி நாடி இருந்தாங்க. அதனால் எகிப்தை ஏன் நாடுற, எகிப்து உனக்கு தெய்வமா, இல்லை எகிப்தின் குதிரைகள் என்னது மாம்சம் தானே என்று ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த அசீரிய ராஜா வந்து சொல்லுகிறார், அதாவது அசீரிய ராஜாவின் படைத்தளபதி சனகரிப்பின் படைத்தளபதி ரப்சக்கே வந்து என்ன செய்கிறார், கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ எகிப்தை நம்பிட்டு இருக்கியா, எகிப்து உன்னை ரட்சிக்க போகுதா, இல்லை நீ தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னேன்னா அந்த தெய்வம் உன்னை ரட்சிக்க முடியுமா. அந்த இடத்துல ரப்சக்கே சொல்லுகிறார், சமாரியாவில் நான் செய்ததை உனக்கு கேள்விப்படலையா, அந்த தெய்வத்தை விட உன் தெய்வம் பெருசா, இந்தந்த ஜாதிகளை எல்லாம் நான் சிறைபிடித்து கொண்டு வந்தேனே, இந்தந்த ஜாதிகளை விட உன்னுடைய தெய்வம் பெருசா என்று அநேக அநேக காரியங்களை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 1-3 வசனங்களை, 36, 37 வசனங்கள்லே அதிகாரங்கள்லே இந்த அசீரிய படையெடுப்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும். 1-3 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோன்னா அசீரிய ராஜா எருசலேமுக்கு எதிராக எப்படி படையெடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லி 4-20 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ரப்சக்கேயின் தூஷண வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். ரப்சக்கே என்ன சொல்லுகிறார், 16-17, எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகிய காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். அதாவது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எசேக்கியா சொல்கிறதை கேட்காதீங்க, நான் வந்து உங்களை தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவன் தன்தன் திராட்சை செடியின் கனியையும் தன்தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன்தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், கத்த நம்மை தப்பிப்பார் என்று உங்களை போ செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ. என்ன செய்கிறார் இந்த ரப்சக்கே வந்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று எசேக்கியா என்ன செய்கிறார், நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு செவி கொடாதிருங்கள். நீங்க காணிக்கையோட வந்து எங்கிட்ட சரண்டர் ஆயிங்க, நான் வந்து என்ன சொல்லுகிறார், அவர் ஒரு வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார், நான் வந்து என்னது உங்களை தானியமும் திராட்சரசமும் உள்ள உங்கள் தேசத்துக்கு ஒரு தேசத்துக்கு கூட்டிட்டு போகும் அளவு நீங்க உங்க திராட்சை தோட்டத்திலே உங்க தேசத்திலே இருக்கலாம், அதனால எங்கிட்ட வந்து சரண்டடுங்கள், அதாவது காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு வரி கட்டி என்னிடத்துல வந்து சரண்டர் ஆகுங்கள் சொல்லி இந்த ரப்சக்கை சொல்லுகிறதே பார்க்கணும். ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செய்யல, எகிப்தையும் நம்ப போகல, மற்ற ஜாதிகளை போல மற்ற அரசர்களை போல வேறு யாரையும் நம்பாதபடி ஆண்டவரை நம்புகிறார்.
தூசன வார்த்தையை கேட்டு என்னது ராஜாவும் ராஜாவோடு கூட இருக்கிறவங்களும் கலங்குறாங்க. கலங்கி என்ன செய்கிறாங்க என்ன, அதை நம்ம 36:21 37:1 வரை வாசித்து பார்க்கும்போது எசேக்கியார் ராஜா திகைத்து போகிறார். கலங்கி அவர் யாரை தேடுகிறார் என்றால் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை நாடி செல்லும்படியாக ஜனங்களை அனுப்புகிறார். 2:5 வர வாசித்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாரெல்லாம் எலியாக்கிம் செப்னா யோவாக்கு என்கிற ராஜாவோடு கூட இருந்த அவர்கள் என்ன செய்கிறாங்க, எசே தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவை நாடி செல்கிறாங்க. ஏசாயா அவர்களுக்கு மறுமொழியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார். 6:7 37:6-7 முதல் அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்னை தூசித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவான் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை என்ன செய்கிறார் இந்த ஏசாயா வந்து கொடுக்கிறார். திரும்பவும் அசீரியா ராஜா எசேக்கியாவுக்கு ஒரு நிருபம் அளிக்கிறாங்க. நான் இவங்களெல்லாம் வந்து சங்கரித்திருக்கிறேன், இவங்களை எல்லாம் மீட்டிருக்கிறேன், இவங்க தெய்வங்கள் எல்லாம் எங்கே போனாங்க, நீ எந்த நம்பிக்கையில் இருக்கிற, எங்கிட்ட வந்து சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லி நிருபம் அனுப்பின போது இந்த எசேக்கியா என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். 14:20 வரைக்கும் கர்த்தரை நோக்கி எசேக்கியா செய்த விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அந்த தெய்வங்களை எல்லாம் இந்த ஜாதிகளை எல்லாம் நான் திருப்பி இருக்கேன், இதை இதையெல்லாம் நான் ஏன் ஆண்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், நீ எந்த நம்பிக்கையில் இருக்கேன்னு சொல்லி நிருபம் அனுப்புறான். இந்த எசேக்கியா சொல்றான் இதெல்லாம் மெய்தான். அவங்க சொல்றதெல்லாம் மெய்தான். அவர்கள் அவைகள் தேவர்கள் அல்லவே. மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள். இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்றாங்க. தீர்க்கதரிசியின் மூலம் திரும்ப அவருக்கு மறுமொழி உண்டாகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பவும் எசேக்கியாவுக்கு வார்த்தைகளை அனுப்புகிறார். 35:10 வரைக்கும் நாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். மறுமொழி கொடுத்து 36:38 போது கர்த்தருடைய தூதன் வந்து என்ன செய்கிறார், அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்று போடுகிற செய்தியாய் காணப்படுகிறது. ராஜ்யத்தில் வந்த முதல் மாதத்திலேயே ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த அந்த ராஜாவுக்கு ஒரு தீங்கு வந்தபோது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறார், விடுவிக்கிற ஒரு செய்தியை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து 38:6 பார்க்கும்போது நமக்கு தெரிந்த கதையை இசைக்கு என்ன செய்கிறார், வியாதிப்படுகிறார். வியாதிப்பட்ட போது அவர் என்ன செய்கிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீர் உன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீங்கள் பிழைக்க மாட்டீர் என்று சொன்னபோது எசேக்கியா சுபர்புறமாய் திரும்பி ஆண்டவருடைய விண்ணப்பம், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனோத்தமாய் நடந்தமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணிய அப்போ திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆயுஷ் நாளை திரும்ப கூட்டி கொடுக்கிறார். 1:10 எசேக்கியா எப்படி வியாதிப்பட்டார், அதற்கு கர்த்தருடைய செய்தி எப்படி வந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். 2-3 எசேக்கியா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். 4:8 கர்த்தருடைய மறுமொழி அவருடைய ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறார். ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தின் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பின்னிட்டு திரும்புவேன் சொல் திருப்புவேன் 10 என்ன செய்வேன், நான் பின்னிட்டு முன்னோக்கி போக வேண்டிய 10 நான் பின்னிட்டு திருப்புவேன் என்கிற ஒரு அடையாளத்தையும் கொடுத்து இசைக்கு அவை ஆண்டவர் என்ன செய்கிறார், அடையாளத்தை கொடுத்து ஆண்டவர் வந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். 10:19 நம்ம வாசித்து பார்க்கும்போது எசேக்கியா ஆண்டவருக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து ஒரு பாடலாக
ஒரு வாக்கியங்களை எழுதுகிறார். என்ன செய்கிறான்? என் பூர் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு 9வது வசனம், தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்தவதாவது. தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது அவர் அநேக காரியங்களை எழுதுகிறார். அதில் 17வது வசனத்தில் கடந்து வரும்போது, தேவரீரே, என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உம்மோது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். நீர்தான் என்னை என்ன செய்தர், என் ஆத்மாவை நேசித்து எனக்கு அழிவின் குழியிலிருந்து என்னை விலக்கினீர். பாதாளம் உம்மை துதிக்காது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பேன். நான் ஒருவேளை மரணத்துக்கு போயிருந்தேன்னா உண்மை துதிக்க முடியாது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிற நானே உண்மை துதிப்பேன். தகப்பன் பிள்ளைகளுக்கு தமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன். ஆண்டவர் வியாதி நீங்கி சுகத்தை கொடுக்கிறார். சுகத்தை கொடுத்த போது ஆண்டவரை துதித்து பாடுகிறார் இந்த எசேக்கியா ராஜா. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். கீத வாத்தியங்களை வாசித்து ஆண்டவர் செய்த நன்மையை நான் பாடுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல எசேக்கியா ராஜா சொல்லுகிறதை பார்க்குறோம். அடுத்ததாக 39வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது, பாபிலோனின் ராஜாவாகிய மெரோதாக் பாலதான் என்கிறவர் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வியாதியிலிருந்து, இவ்வளவு பெரிய வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து பிழைத்திருக்கிறாரே, அவரை விசாரித்து வாருங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவருக்கு எனது நிரூபங்களையும் வெகுமானத்தையும் கொடுத்து அனுப்புகிறார். மெரோக் பாலதான் என்கிற பாபிலோனின் ராஜா என்ன செய்கிறார், எசேக்கியாவுக்கு வெகுமானங்களையும் கொடுத்து நிருபங்களையும் கொடுத்து ஜனங்களை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது இவர் என்ன செய்கிறார், எசேக்கியா ராஜா என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு வியாதியிலிருந்து நம்ம கஷ்டப்படும் போது அதிலேருந்து சுகத்தை பெறுகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் சுகத்தை தரும்போது நம்மை பார்க்க வருகிறவர்களிடம் நாம் எதை பேசுகிறோம் என்பது நமக்கு இந்த இடத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நம்மிடத்துல அவர் மெரோக்பால தான், நீர் எப்படி சுகமானீர், எப்படி இவ்வளவு பெரிய பெரிய விஷயத்திலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீர் என்பதை விசாரித்து வரும்படி ஆட்களை அனுப்பும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், தன் பொக்கிச சாலைகளையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கத்தையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிச சாலையில் உள்ளது எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. நலம் விசாரிக்க வந்த ஜனங்களுக்கு எசேக்கியா காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர், அசீரியர்களின் படையெடுத்து வரும்போது எல்லாரையும் அசீரியர்கள் என்ன செய்தார்கள், சுற்றியிருந்த எல்லாரையும் அசீரியர்கள் என்ன செய்தார்கள், தன்வசப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் யூதாவுக்கு ஒரு விலையேற பெற்ற மீட்பாக கர்த்தருடைய தூதனை அனுப்பி ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். திரும்ப வியாதி வருகிறது, வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கிறார். ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டிய இந்த எசேக்கியா ஒரு நாளிலே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி பழுதுபட்டு கிடந்த ஆலயத்தை பழுது பார்த்து பஸ்கா ஆசரித்து ஆண்டவரோடு நின்று கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு ஆண்டவருக்காய் நின்ற எசேக்கியா, அவர் செய்த நல்ல அவர் விண்ணப்பம் பண்ணும் போதே சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்த அந்த எசேக்கியா இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டிய எசேக்கியா
எங்க தேவன் எவ்வளவு பெரியவர், எனக்கு எப்படிப்பட்ட மீட்பை கொடுத்தார். நான் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினேன், எனக்கு முன்னால் இருந்த ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆனால் என் தேவன் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தரலி என்னை விடுவித்தார், எனக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று ஆண்டவரை பற்றி மேன்மையாக பேச வேண்டிய இந்த எசேக்கியா என்ன செய்தார் என்றார், தன்னுடைய ஆயுத சாலையில் தன்னுடைய பொக்கிஷ சாலையில் இருந்த எல்லாவற்றையும் அவருக்கு காண்பித்து தன்னுடைய மகிமையையும் தன்னுடைய பிரதாபத்தையும் தன்னுடைய பெருமையை அந்த இடத்துல என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எல்லாவற்றையும் பெருமையாய் காண்பித்தார். அதனால எல்லாம் உனக்கு ஒரு நாள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்னு சொல்கிறான். இந்த செய்தியை கேட்டும் கூட எசேக்கியா என்ன செய்யலைன்னா, ஆண்டவர் அன்றைக்கு வந்து விழுந்து கிடந்து நான் தவறு செய்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய பின் சந்ததிகளுக்கு இந்த தீங்கு வரக்கூடாது என்று சொல்லாதபடி என்ன சொல்லுன்னு, அப்பொழுது எசேக்கியா எசாயாவை நோக்கி நீ சொன்ன கர்த்துடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே, இந்த சந்ததிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் நாட்களில் சமாதானமும் உண்மையும் இருக்குமேன்னு சொல்லி எசேக்கியா சொல்லி, ஒரு நாளில் ஆண்டவருக்காக நின்றவர் இந்த எசேக்கியா. உண்மையாகவே இந்த எசேக்கியாவை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவருக்காக வல்ல பெரும் காரியம் செய்தவர், தாவீதை போல பெரிய பஸ்காவை ஆசரிக்கிறார், ஆண்டவருக்காக நிற்கிறார், வைராக்கியமாய் நிற்கிறார், எல்லா பழுதுபட்டு கிடந்த ஆலயத்தை சரி பார்த்து ஆண்டவருக்காக நின்ற இந்த எசேக்கியா பின் நாட்களிலே சந்ததிகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக ஒரு காரணமாய் அமைந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம ஒரு நாட்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நின்று நாம் பின் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரதாபத்தையும் நம்முடைய மகிமையும் நான் இப்படிப்பட்டவ நான் அப்படிப்பட்டவ நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுகிறதுல நாம் கவனமாக இருக்கிறோமா? இல்லை. எதற்கு நாம் கவனமாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமை. ஆண்டவர் என்னை இவ்வளவாகி நடத்தி வந்தார், சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிற தேவனுடைய மகத்துவத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த இசைக்கியா மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்தில் ஆண்டவரே மகிமையாய் பாடி இந்த இடத்துல அந்த வியாதி நீங்கி சுகமாகும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்துடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் சொன்ன அதே இசைக்கியா இந்த நாளிலே ஆண்டவருக்கு ஆண்டவர் ஒரு புறஜாதியான ராஜாவின் மூலம் அனுப்பப்பட்ட ஆட்களுக்கு எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்லாதபடிக்கு, என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, என்கிட்ட இவ்வளவு பொன் இருக்குது, இவ்வளவு வெள்ளி இருக்குது, நான் இவ்வளவு மகிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினதுனால பின் நாட்களில் எந்த பாபிலோன் நாட்கள் வந்து அந்த பொக்கிஷங்களை எல்லாம் பார்வையிட்டார்களோ அந்த இடத்துக்கே அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் ஆகட்டும், எங்கெங்கே இருந்த எல்லா பொக்கிஷங்களும் என்னப்பட்டு போச்சுன்னா சிறைப்பட்டு போக வேண்டிய ஒரு காலம் வந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக 40 நேராய் கடந்து வரும்போது இந்த 39 நாம் ஏற்கனவே பார்த்தபடி 39 வரைக்கும் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம். நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிற அதிகாரங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஏசாயா ஒரு மினி பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. முதல் 39 பழைய ஏற்பாட்டை குறிக்கிறதாக பழைய ஏற்பாட்டை நிழலிடுகிறதாய் காணப்படுகிறது. 40 புதிய ஏற்பாட்டிற்கு நிழலாய் காணப்படுகிறதா நம்ம பார்த்தோம். இந்த 40 66 வரை உள்ள 27 அதிகாரங்கள்லையும் 10 விதமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவது மொத்தமாக இந்த 27 அதிகாரங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன ஒரு முக்கியமாக இந்த 10 செய்திகள் தான் இதில் இருக்கும். என்னென்ன செய்தி இருக்கும்னா, சிறையில் இருப்பதிலிருந்து திரும்பினவர்களுக்கு ஆறுதல், அதாவது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும், ஏன்னா
இந்த எசேக்கியாவின் காலத்திலேயே ஆண்டவர் அதிகமாக அதிக இடங்களிலே சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் பெசிபிக்காக பாபிலோனுக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் சிறைப்பட்டு போவீங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்து 40வது அதிகாரத்திலேருந்து சிறையில் இருப்பிலேருந்து நமக்கு ஏற்கனவே சரித்திரம் தெரியும். 70 வருட சிறை இருப்பில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, பாபிலோனில் இருந்தாருங்க. கோரேசின் நாட்களில் என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னது எருசலேமுக்கு வரும்படியான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்தாங்க, சிறையிருப்பிலேருந்து திரும்பி தன் சொந்த தேசத்துக்கு வந்த செய்தி நமக்கு சரித்திரம் தெரியும். அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்புகிறவர்களுக்கு ஆறுதல் செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து நிறைய இடங்களில் விக்கிரகங்களுக்கும் ஒன்றான மெய் தேவனாகிய யெகோவாவுக்கும் உள்ள வேறுபாடு சொல்லப்பட்டிருக்கும். விக்கிரகம் அதிகமாய் அவர்கள் சிறையிருப்புக்கு போக காரணம் என்ன, வேற்று விக்கிரகங்களை என்ன செய்தாங்க, சேவித்தாங்க. அப்போது விக்கிரகங்களுக்கும் அந்த ஒன்றான மெய் தேவனாகிய யெகோவாவுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்புறம் தேவனை குறித்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவன் என்னது, வரப்போகிறவைகளை முன்னறிக்கிறவர். இதெல்லாம் வரப்போகும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை தேவன் நமக்கு என்ன செய்கிறார், முன்னறிவிக்கிறவர். ஏன் அது நான் இந்த செய்தி அதிகமாக ஏசாயா சொல்லுகிறார் என்றால், அந்த நாட்களில் வேற்று தெய்வங்கள் வேற்று ஜாதிகளில் அநேக ஜோசியர்கள் அநேக சூனியக்காரர்கள் மந்திரவாதிகள் எல்லாம் இருந்தார்களாம். இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறான், வரப்போகிற காரியங்களை எல்லாம் கணித்து சொல்லுகிறவர்கள் என்று ஜனங்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை நிலவிக்கொண்டே இருந்தது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்தாங்க, இவ என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக சூனியர்களையும் ஜோதிடர்களையும் நாடி செல்கிற சூழல் உருவானது. அதனால ஆண்டவர் இல்லை, நானே முன்னறிவிக்கிற தேவன் தான் என்பதை இந்த இடத்துல ஏசாயா மூலம் நிறைய அநேக இடங்களில் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4வது பார்க்கோன்னா கோரேசை குறித்தும் முன்னறிவிக்கப்பட்ட செய்தி காணப்படும். கோரேஸ் என்பது யாரு, பாபிலோனின் ராஜா, சாரி மேதிய பெர்ஷிய ராஜாக்களில் ஒரு ராஜா தான். மேதியர்களும் பெர்ஷியர்களும் இணைந்து வந்து என்ன செய்தாங்க, பாபிலோனை மேற்கொண்டாங்க. அதில் ஒரு ராஜா தான் யார், கோரேஸ். இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாக, பிறப்பதற்கும் 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய பெயரை சொல்லி இந்த கோரேஸ் என்கிற ஒரு ராஜா எழும்பி சிறவிருப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்கிற ஒரு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா என்ன செய்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அந்த செய்தி இதில் காணப்படுகிறது. அடுத்து சியோனுக்கு ரட்சிப்பு, ரெண்டு விதமான ரட்சிப்பு இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கும். என்னென்ன ரட்சிப்பு, அதாவது சிறையிருப்பிலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அந்தி கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும் ஒரு ரட்சிப்பு, எருசலேமுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இல்லை, இந்த ரெண்டு விதமான தீர்க்க தரிசன செய்திகளை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். அடுத்து என்னது, பாபிலோனுக்கு தீர்ப்பு. பாபிலோன் சிறை பிடித்து கொண்டு போனதுனால அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்கிற செய்தி உடுக்கும். அடுத்து தேவனுடைய மீட்பு, தேவன் எப்படி சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பால், அப்படி இல்லாம அது மட்டும் இல்லாமல் புறஜாதிகளை எப்படி மீட்டெடுப்பார் என்றால், புறஜாதிகளுக்கும் அந்த மேசியா மூலமாக ஒரு மீட்பு உண்டு என்கிற செய்தியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மேசியாவின் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் இஸ்ரவேலர்கள் கூட்டி சேர்க்கப்படுதல், ஏற்கனவே பார்த்தோம் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க, ஒரு நாளில் எல்லாரும் எங்கெங்கோ சிதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஒரு நாளிலே எருசலேமில் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி. அடுத்து எதிர்கால மீட்பு, அதாவது 1000 வருட ஆட்சியில் எப்படி இருக்கும் என்கிற ஒரு எதிர்கால மீட்பை குறித்த செய்தியும் இந்த 27 அதிகாரங்களிலும், 40-66 வரை உள்ள அதிகாரங்கள், 27 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ 40வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது முதலாவதே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரம் நிவிருத்தி ஆயிற்றென்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில்
இரட்டிப்பா அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். என்னது? இஸ்ரவேலை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், ஒரு ஆறுதலின் செய்து. அதாவது உங்களுடைய போர் முடிந்தது, பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்கிற ஒரு ஆறுதலின் செய்தி அந்த இடத்துல ரெண்டு வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்கள்ல என்னது? எதிர்கால ஒரு தீர்க்க தரிசன செய்தி. யோவான் ஸ்நானகனை குறித்து, யோவான் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டு என்கிற அந்த சத்தத்தை குறித்து, யோவான் ஸ்நானகனை குறித்த ஒரு என்ன செய்தி, செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆறிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். அஞ்சைக்கு என்னது? தேவனுடைய வசனம் மட்டும் என்னது? என்னென்றைக்கும் நிற்கும் பூமி. அதாவது புல் உலர்ந்து பூமி, பூ உதிர்ந்து போகும். அதாவது கர்த்தருடைய அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்முடைய மாம்சமெல்லாம் என்னது? ஒரு புல்லை போல. நம்ம மேன்மையாக நினைக்கிறது எல்லாம் அதில் இருக்கிற ஒரு பூவை போல, அது எல்லாம் உலர்ந்து போகும். ஆனால் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் போது அவருடைய வசனம் என்னென்றைக்கும் நிற்கும் என்கிற ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இனி பத்துலேருந்து 28 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, அங்க தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் உள்ள வேறுபாடு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் யார்? நான் எப்படிப்பட்ட தேவன்? என்னை யாருக்கு நிகராக ஒப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அநேக கேள்விகளை ஜனங்களுடைய சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதை அதிகமாக நம்ம வாசித்து பார்த்தோனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அந்த இடத்துல அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் எதுக்கு ஒப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்க முடியும். 12 வசனம் மட்டும், இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜபித்து கொண்டிருக்கிற ஜபத்துக்கு ஒரு தீர்வாக, ஆண்டவரை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒருபடி மேலாக ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஏதுவாய் காணப்படுகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வைத்திருக்கிறாராம். இந்த பூமியை உருவாக்கும் போது ஆண்டவர் மனிதர்கள் வாழ சாதகமாக இந்த பூமியை உருவாக்கிறார். தண்ணீர் அவருடைய கைப்பிடியால் அளந்து வைத்திருக்கிறார். இந்த லெவலுக்கு தான் இந்த தண்ணீர் இருக்க வேண்டும் என்றால் அந்த லெவலுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும். அடுத்ததாக வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து வைத்திருக்கிறார். இந்த அளவுக்கு வானத்தை நிர்ணயித்தவர் அவர். அடுத்ததாக பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி இவ்வளவு மண்ணு தான்ங்கிறதை நிர்ணயித்தவர் அவர். பர்வதங்களை துலாக்காலும் மலைகளை தர, எந்த இடத்துல இந்த மலையை இத்தனை வயிற்றில் நிறுத்தணும்னு நிறுத்தினவர் அவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறபடினால இந்த நிலைமை எங்கே போய் கொண்டு இருக்கும் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை டிகிரி செல்சியஸை நம்மளால் தாங்க முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை நேத்தியாய் நடத்துகிற தேவன், எப்படிப்பட்ட தேவன். அவர் எல்லாவற்றையும் அளவாய் அளந்து நிர்ணயித்து வைத்திருக்கிற தேவனை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டு இப்படிப்பட்ட தேவனை என்ன இப்படி இருக்க 18 வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? எப்படி செய்ய முடியும்? கண்ணானோன் சுரூபத்தை பார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்த வை. ஒருத்தன் மரத்தால் செய்கிறான், ஒருத்தன் பொன்னால் செய்கிறான், ஒருத்தன் வெள்ளியால் செய்கிறான். எதுக்கு ஒப்பிடுவீங்க? இப்படிப்பட்ட தேவனை எந்த சுரூபத்துக்கு, எந்த விக்கிரகத்துக்கு ஒப்பிடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல திரும்பவும் கேட்கிறார். 25 வசனத்தில், எப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். 27 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் அப்படின்னு இஸ்ரவேலை குறித்து கேள்வி கேட்டுட்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, ஒரு வாக்கு தத்தமாக 29-31 வரை ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்.
கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓழினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எந்த விக்கிரகத்துக்கும் என்னை ஒப்பிட வேண்டாம், யாருக்கும் என்னை நிகராக்க முடியாது. எனக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக அவர்கள். நம்முடைய தேவனை எந்த விக்கிரகத்துக்குமோ, எந்த சாயலுக்குமோ, எந்த மனுஷ சக்திக்குமோ எதற்குமே ஒப்பிட முடியாது. அவருக்கு காத்திருந்து அவ்விடத்திலிருந்து புது பலனை அடைந்து ஆண்டவருக்காக ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜபிக்கலாமா? இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எசேக்கியாவை போல உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட ஆண்டவரே, அப்பா உமக்கென்று முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. பின்னாட்களில் எசேக்கியாவின் வாழ்க்கையில் வந்த அந்த குறைபாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுடைய மகிமை பிரதாபங்களை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்தி உம்மை மாத்திரம் உயர்த்துகிறவர்களா எங்களை மாற்றும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு காத்திருந்து உம்மிடத்திலிருந்து புது பலனை பெற்று ஒவ்வொரு நாளும் உம்மில பலன் கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தாமும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.